ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெங்காய பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப்பு, தோசை மாவு ஒரு கப்பு, அப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான ஓமம் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆனியன், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்க நீட் நீட்டமாக, அவ்வளோதான். கொஞ்சம் பெருங்காயம் வேணால் சேர்த்துக்கோங்க, நான் கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளோதான். செய்யும்போது எப்படின்னு செய்யலான்னு காட்டுறேன். எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கட்லாம போட்டுக்கலாம். சீரகம், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயம் போட்டாச்சு. அடுத்தது தோசை மாவு, எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரொம்ப கெட்டியா இருந்து லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். இந்த அளவுக்கு கலக்கணும், இந்த மாதிரி பார்த்துக்கு. இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன் ஸ்டவ்ல, சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணியில கை நனைச்சுக்குங்க. நனைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் மாவு எடுத்து உதிரி உதிரியா போடணும். எண்ணெய் சூடாயிச்சுனால கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வ, கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் ஓமம் சீரகம் இதெல்லாம் பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கனால நல்லது. இது கொஞ்ச நேரம் வேகட்டும், கொஞ்சம் அப்படியே திருப்பிக்கலாம். 2 நிமிஷம் அளவு தான் போட்டுட்டு, 2 நிமிஷம் விட்டுட்டு திருப்பிக்கலாம். திருப்பி ஒரு 2 நிமிஷம் தான். உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள போதுன்னா மிளகாத்தூள போதும். நான் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். 1 நிமிஷம் தான் பால் வெந்துடுச்சு. இப்ப எடுத்துடலாம், பிளேட்டுக்கு மாத்திடலாம். செஞ்சு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. உங்க வீட்டையும் செஞ்சு பார்த்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே. நல்லா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.